பல பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய நாள்தான் இந்த நன்னாள் ஆக தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான முத்தான திட்டங்கள் இந்த நல்ல நாளில் தொடங்கி வைக்கப்படுகிறது மூவலூர் ராமாவிரதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அரசு பள்ளிகளிலும் பயிலக்கூடிய மாணவியுடைய உயர்கல்வி சேர்க்க அதிகரிக்கக்கூடிய வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று மேற்படைப்பில் சேரக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய மகத்தான திட்டம் இந்த திட்டம் பதினைந்து இருபத்தி ஆறு தகைசால் பள்ளிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன எனது வாழ்வில் மகிழ்ச்சிக்குரிய மகத்தான நாள் என்று அதை நினைக்கத்தக்க வகையில மிக முக்கியமான நாளாக இது அமைந்திருக்கு கல்வி என்ற நீரோடை ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் உயர்ந்த சாதி தாழ்த்தப்பட்ட சாதி கிராமம் நகரம் என்ற வேறுபாடும் மாறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த அடிப்படை தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி உருவானது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பது இதுதான் உயர்ந்த சாதியை சார்ந்த பணக்காரர்கள் மட்டுமே படிக்க முடியும் அதுவும் ஆண்கள் மட்டும்தான் படிக்க முடியும் என்று இருந்துச்சு அத்தகைய காலத்தில் இடஒதுக்கீட்டை உருவாக்கி பள்ளிகளையும் உருவாக்குனது உருவாக்கினது கட்சி அந்த சமூக நிதிய அரசியல் ரீதியாக காப்பாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆட்சி ரீதியாக அதை காத்தவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களது வழித்தடத்திலே நமது திராவிட மாடல் அரசு அமைந்திருக்கு இன்றைய நாள் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இந்த கல்லூரியில படிக்கிறீர் என்றால் அது திராவிட இயக்கம் தான் அந்த திராவிட இயக்கத்தினுடைய பெண்ணுரிமை போராட்டங்களால் விளைந்த பயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டையில் நடந்த சுயமரியாதை மாநாட்டை இந்த நிகழ்ச்சியில் நினைவுகொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த மாநாட்டில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை பணியுரிமை மறுமணம் செய்து கொள்ளலாம் தங்களை தாங்களே இணையரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என பல புரட்சிகரமான பெண்ணுரிமை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட மாநாடு தான் அந்த மாநாடு அதன் நீட்சியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு சொத்தில சம உரிமை வழங்கக்கூடிய திட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை ஏகமனதாக நிறைவேற்றி தந்த தலைவர் தான் நம்முடைய தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் படிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் பெண்களே படித்து ஆக வேண்டும் என்ற நிலையை திராவிட இயக்கம் உருவாக்குச்சு அந்த வரிசையிலே கல்வி சமூக நிதி பெண்ணுரிமை திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தி வருகிறோம் உயர்கல்விகளும் பள்ளிக்கல்வியிலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலும் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் முன்னுரிமை திட்டங்களின் மூலமாக தமிழ் சமுதாயத்தினுடைய மேம்பாடு என்பது பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் அதன் ஒரு பகுதியாக கல்லூரி கனவு மற்றும் இன்று தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய புதுமை பெண் ஆகிய திட்டங்கள் நமது ஆட்சியினுடைய அடையாளங்கள் பள்ளியிலே படிக்க வரும் மகளிருக்கு கல்லூரிக்கு வருவதற்கு தடையும் தயக்கமும் இருக்கு அந்த தடையை உடைப்பதற்காகத்தான் இந்த புதுமை பெண் திட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் படிக்க வைக்க அந்த கலக்கம் பெற்றோருக்கு இருக்கக்கூடாது இன்றைக்கு மகளிருக்கு இலவச பேருந்து பயண வசதி செய்து தரப்பட்டிருக்கு இது பெண்களுக்கு சமூக பொருளாதார விடுதலைய வழங்கியிருக்கு இதனால மாதந்தோறும் அறுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ரூபாய் வர செலவு மிச்சமாகிறது என்று பெண்கள் சொல்கிறார்கள் இதனால் எத்தனை இழப்பு என்பதை நான் இங்கு பேச மாட்டேன் இதன் மூலமாக எத்தனை லட்சம் பெண்கள் சிறப்படைகிறார்கள் என்பதுதான் நம்முடைய லட்சியம் அந்த வகையில் அது ஒரு முதலீடுதான் தான் அத்தகைய எண்ணத்தோடு தான் இந்த புதுமை பெண் திட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறோம் மூவலூர் ராமிருதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் என்று இதற்கு பெயர் திராவிட இயக்கத்தினுடைய பெண் சிங்கமாக இருந்தவர் தான் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய உரிமைகளை குரல் அதற்காக குரல் கொடுத்தவர் தான் ராமாமிருதம் அம்மையார் அவர்கள் படிக்க கூடாது என்று தடுக்கப்பட்ட பெண்களுக்காக போராடியவர் அவர் அந்த காலத்தில் மூட நம்பிக்கை காரணமாக முடக்கப்பட்ட பெண்களுக்கு உரிமை கதவை திறந்து விட்டவர் அவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மகத்தான புரட்சிய தந்தை பெரியாரோடு இணைந்து நடத்தி காட்டியவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழாக்கும் போராட்டத்துக்காக திருச்சி முதல் சென்னை வர நடந்த பேரணியில் நடந்து வந்தவர் அவர் திராவிட இயக்கத்துடைய தீரர்களுக்கு விருதுகள் தர வேண்டும் என்று பேரணி அண்ணா முடிவெடுத்து அதன் மூலமாக முதன் முதலாக அந்த விருதை வழங்கியது மூவலூர் அம்மையாருக்கு தான் அந்த விருது வழங்கப்பட்டுச்சு அத்தகைய பெருமிமிகு அம்மையார் பெயரல்ல இந்த திட்டம் என்று தொடங்கப்படுகிறது இந்த திட்டத்தை நான் எப்படி எந்த நோக்கத்துக்காக உருவாக வேண்டும் என்று சிந்தித்தேனோ அதே நோக்கத்துடன் சிறப்பாக இருக்கிறார் அமைச்சர் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய கீதா நபர்கள் அவரை நான் மனதார பாராட்டுகிறேன் அவரை நான் ஏற்கனவே தூத்துக்குடியில் அவரை பைத்து பாராட்டி பேசும்போது போது சொன்ன பெண் சிங்கம் என்று நான் அவரை பாராட்டியிருக்கிறேன் பெண்களின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் வழங்குவது என்பதை அந்த மாணவியருக்கு இலவசமாக வழங்குவதாக அரசு கருதல அப்படி வழங்குவதை அரசு கடமையாக நினைக்கிறது சமூக நிதி என்றால் என்ன என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு எடுத்து சொன்னார் அதாவது மந்தைகளில் இருந்து ஆடுகளை ஓட்டி வரக்கூடிய ஒருவர் ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தன்னுடைய தோளிலே தூக்கி வருவார் அந்த ஆடு நடக்க முடியாததாக இருக்கும் அல்லது காலிலே காயம் பட்டதாக இருக்கும் அதுதான் சமூக நிதி என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அப்படி தோளிலே தூக்கி எடுத்து வருவது அந்த ஆட்டுக்கு காட்டும் அல்ல அந்த மேய்ப்பரின் கடமை அத்தகைய கடமை நமது அரசுக்கு இருப்பதால்தான் தான் நாம் இத்தகைய திட்டங்களை தேட்டி வருகிறோம்